உங்க பேர் என்ன? சகுந்தலா. ஹஸ்பண்ட் பேரு? சேகரன். யார் மேலமா உங்களுக்கு சந்தேகம்? தியாகுன்னு ஒருத்தர். எந்த ஏரியாமாவே? மதுரை கரிமேடு. யாரு இந்த பத்திரத்தை போய் கூட்டு வாங்கிட்டு பணம் தருவானே அந்த கந்துகுட்டிக்காரனா? ஆமா சார். அவங்கிட்டலாம் பத்திரம் போச்சுன்னா முதல் வாய்க்குள்ள போன மாதிரி தான், திரும்பலாம் வராது. ஏன் வராது? அரசியல்வாதிங்க அதெல்லாம் சரிதாங்க. ஆனா நீங்க சொல்லுங்கம்மா, என்னாச்சு? என் பொண்ணு கல்யாணத்துக்காக சீனிக்கண்ணு ஒருத்தர்கிட்ட 7 லட்சம் கடன் வாங்கியிருந்தோம் சார். அதுல வர மொய் பணத்துல செட்டில் பண்ணலாம்னு நினைச்சோம் சார். கல்யாணத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி செகண்ட் லாக்டவுன் வந்துச்சு சார். நினைச்சது நடக்கல. இதை பாரு சேகரா, நீ நாணயமானவன், சரியா இருப்ப நம்பி தான் யோசிக்காம பணத்தை தூக்கி கொடுத்தேன். உன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே பணத்தை செட்டில் பண்றேன்னு சொல்லி தானே வாங்கினேன். இது வரைக்கும் 8 மாசம் ஆயிருச்சு, இப்ப வரைக்கும் பணத்தை செட்டில் பண்ணல. ஒண்ணு பணத்தை செட்டில் பண்ற வழிய பாரு, இல்ல மரியாதை கட்டுறோம். என்னங்க இப்படி பேசுறீங்க? வாங்கின பணத்துல 2 லட்சம் அசல் கட்டிட்டாரு, மாசம் மாசம் வட்டி கட்டுறாரு, அப்புறம் என்னங்க? ஆமா, பொல்லாத வட்டி. ஏற்கனவே 2 மாசம் வட்டி பாக்கி கிடக்கு. நீங்க கொடுக்குற 5 வட்டியை வச்சு இங்க ஒண்ணு ஆட்ட முடியாது. தயவு பண்ணி பொறுத்துக்கப்பா, எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா உன் கடன் அடைச்சிருக்கேன். என்னது கொஞ்சம் கொஞ்சமாவா? வாங்கும் போது மட்டும் மொத்தமா லம்பா வாங்கினீல, அதனால கொடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு கொடுக்குற. இந்த சோழியெல்லாம் இங்க வச்சுக்காத, ஒழுங்க மரியாதை 2 மாசம் வட்டி, மீதி பணத்தையும் சேர்த்து மொத்தமா செட்டில் பண்ற வழிய பாரு. சரி கோச்சுக்காதப்பா, நான் யாரு கையில கால விழுந்தா அது கடன் வாங்கியாவது பணத்தை அடைச்சிடுறேன். உனக்கு எல்லாம் யாரையா கடன் கொடுப்பா? இருக்கிற வீடே கடன்ல இருக்குது. நாளைக்கு 1 நாள் தான் உனக்கு டயம். இல்ல நாளை மறுநாள் நான் வேற மாதிரி ஸ்டெப் எடுத்துருவேன். வாடா. மறுநாள் கருமெடி தியாகவே கூட்டிட்டு சீனி கண்ட வந்தா உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சேகரா, இதுக்கு மேல தயவுதாச்சு எல்லாம் பார்க்க முடியாது. ஏப்ப ஒரு 10 நாள் டைம் கொடுப்ப. 10 நாள்ல உனக்கு அதிகம். நீ என்ன பண்ற, ரிங் ரோட்ல இருக்கிற உன் இடத்து பத்திரத்தை கொண்டு வா, ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு கொடுங்க. 10 நிமிஷம் உனக்கு டைம். என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் ஆசிரமாட்டேன். இந்த மாதிரி சீனி, உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. எப்பாடு போட்டால் அதை திருப்பி கொடுத்துட்றேன். நீ என்ன வேணாலும் கேளு, அதுக்காக கடையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசிட்டு இருக்கா? அவன் தான் யாருக்கு அசர மாட்டேங்கிறாளடா, அவன்கிட்ட போய் கோபத்தை கட்டிக்கிட்டு. ஏப்பா உன் மகன் திண்டுக்கல்லாம் வாக்கப்பட்டிருக்கா? ஆமாம். என்ன? ராமானுஜம் தெரு, டோர் நம்பர் 18/203, லட்சுமி நகர். இதான ஜமதி வீடு? ஆ, வீட்டு வாசல்ல என் ஆளு நிக்கிறேன். உன் மகன் சந்தோஷமா இருக்குன்னா லட்சக்கணக்கில் கடனை வாங்கி கல்யாணம் பண்ணி வச்ச. இப்ப என் ஆள் வீட்டுக்குள்ள புகுந்துட்டான்னு வையே, உன் மகன் சந்தோஷம் என்னாக? ரோசே போடா உள்ள. உங்க கால வேணா விழுகிறையா? போக வேண்டாம்னு சொல்லுங்க. உனக்கு கொடுத்த டைம்ல 2 நிமிஷம் தான் இருக்கு. டேய் ரோசே, இன்ன 2 நிமிஷத்துல இந்த போன் கட் ஆகலைனா வீட்டுக்குள்ள போயிடுறா, போடா உள்ள. ஐயா ஐயா, இருங்க. எங்க எங்க வந்துடுற ஐயா? என்னோட பரதேசி, லட்சக்கணக்கில் கடனை வாங்கி கல்யாணம் பண்ற உனக்கே இம்புட்டு செவடால்னா கட்டுக்கட்டா கொடுக்குற எங்களுக்கு எம்புட்டு இருக்க. போடுகிறேன்.
ஆறு மாசத்துக்குள்ள அசல் 5 லட்சம், வட்டி 3 லட்சம், ஆக மொத்தம் 8 லட்சத்தை செட்டில் பண்ணிட்டேன்னா பத்திரமா வீட்டுக்கு பத்திரமா வந்து சேரும். வாங்கடா. நாளையோட அந்த 6 மாசம் முடியுது சார். இதுக்காகவே ஒரு இடத்துல 5 லட்சத்துக்கு சீட்டு கட்டியிருந்தோம். அந்த சீட்டு பணத்தை வாங்கிட்டு பேங்க்ல கொஞ்சம் காசு அதுவும் எடுத்துட்டு மொத்தம் 8 லட்சத்தை கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்லிட்டு போனவர் தான் சார். உங்க ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, கண்டுபிடிச்சிடலாம்.